இந்த டப்பிங் யூனியன் ஃபார்மேஷன் பண்ணது கொண்டது இப்போ எப்படி நம்ம தேர்தலில் நான் வந்து நின்னது இதெல்லாம் ஒரு கதை ஒரு புறமாக இருந்தாலும் இதில் எங்களுக்குள்ளே ஒரு எதிர்ப்புகள் கிடையாது. சகோதரர் செல்வமணிகிட்ட சொன்னேன், நிற்கிற வரைக்கும் எதிர்ப்பாக தான் இருந்தோம், அதுக்கப்புறமா அதில் வேறு நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பேசிக்க வேண்டியதானே, கலந்து பேசிக்க வேண்டியதானே. ஏன்னா நம்ம என்ன தான் இருந்தாலும் முன்னாடி வந்து பேச முடியாது, இதுதான் ஒரே வாய்ப்பு. நம்ம யூனியனை பின்னாடி இருந்து பேசுகிற யூனியன் தானே. அதனால் எனக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, நான் வந்து இந்த டப்பிங் யூனியனில் ஏறத்தாழ ஒரு 31 வருஷம் 32 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு எனக்கு. இதே இந்த யூனியன்லேயே இருந்து இருந்து எனக்கு ஒரு பழக்கம் இதில். இதனால தான் நான் பெப்சிக்குள்ளேயும் உபதலைவராக போக வேண்டியதாகிடுச்சு. இன்னொன்று என்னென்னா, இந்த தொழிலாளருடைய கஷ்டம் தெரிஞ்சதுக்கு இந்த டப்பிங் யூனியன் ஒரு பெரிய காரணம். அதனால தான் இன்று வரை நான் வந்து எப்பயுமே பெப்சிக்கு தான் ஆதரவாக பேசுவேன். இப்படி எப்படின்னு பேசுகிற மாதிரி தெரியும், ஆனால் கடைசியில் முடியும் போது பெப்சிக்கு தான் ஆதரவாக பேசுவேன். ஏன் நான் சொல்கிறேன்னா, அந்த தொழிலாளிகள் இல்லைன்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, நான் டைரக்டரையும் ப்ரொடியூசரையும் எப்பவுமே என்னுடைய இரு கண்கள்னு சொல்லுவேன். சகோதரர் ரித்திஷ் அவர்களுக்கு வருக வருக என்னை வரவேற்கிறேன். ஏன்னா நான் என்ன பேசுகிறேன், எந்த மொழியில் பேசுகிறேன் என்று சகோதரர் செல்வமணிக்கு தெரியும். ஏன்னா என்னுடைய இயக்குநராக இருந்தவர் அவர். மேலும் என்னோட சகோதரர் செல்வமணி அவர்கள் எப்படின்னா, நான் சொல்லுவேன் எல்லா இடத்துலையுமே எனக்கு ரெண்டு கண்கள் தான், டைரக்டரும் ப்ரொடியூசர்ஸும் ரெண்டு கண்கள். ஆனால் இந்த யூனியன் பற்றி, தொழிலாளிகளை பற்றி எதுக்காக நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன்னா, ஒரு கேமராமேன் இல்லைன்னா என் முகத்தை நல்லா காட்ட முடியாது. நான் வந்து பேட்டி கொடுக்கும் போதே சொல்லியிருந்தேன், என்னுடைய மேக்கப் மேனும் காஸ்டியூம் வரும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு. மதுரை சந்திரனையும் அப்போ என்னோடய அண்ணன் கஜபதியன் அவள் இருந்தாங்க. அப்போ பேட்டி சொல்லும்போது சொன்னேன், என் மனைவியை விட அதிகமாக என் முகத்தை தொட்டது கஜபதியன் அந்த மேக்கப் மேன் தான். என்னை வந்து எனக்கு ட்ரெஸ்ஸு போட்டு விட்டு என்னுடைய குடும்பத்தாரை விட, என் மனைவியை விட அதிகமாக என்னை பார்த்தது யாருன்னா என் காஸ்டியூமர் தான். அதனால் இவர்களையெல்லாம் மறக்க மாட்டேன். என்னுடைய ஓட்டுநர்லேருந்து சொல்கிறேன், என் டச்சப்லேருந்து சொல்கிறேன். இப்போ என் கூட இருக்கிற ஓட்டுநர் எப்படின்னா, எனக்கு ஒரு காஃபி யாராவது வந்து மீட்டிங் பேசிக்கிட்டு இருக்கும்போது, பப்ளிக் மீட்டிங்கில் இருக்கும்போது கூட ஒரு காஃபி வந்து கொடுத்தாங்கன்னா முதல்ல அவங்க குடிச்சு பார்த்துக்குவாங்க. ஏன்னா காலங்கள் கெட்டு போய் கிடக்குது. ஏன்னா நம்ம பேசுகிறது நல்ல விதமாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் வேகமாக தான் பேசுவோம், இந்த மேடையிலே எப்படி பேசுவோம், பப்ளிக் மீட்டிங்கில் எப்படி பேசுவோம், அது தெரியும் இல்லை. அதனால் அப்படித்தான் இருந்தோம். இந்த ஒரு இடத்தை பொறுத்தளவில் அரசியல் கிடையாது. இந்த சினிமா சம்மந்தப்பட்ட எந்த இடத்துலையுமே எனக்கு அரசியல் கிடையாது. இல்லைன்னா நானும் சகோதரர் ரித்திஷ் அவர்களும் ஒன்றா சேர்ந்து போஸ்ட் கொடுத்து நின்றுக்கிட்டு இருக்கவும் முடியாது. ஏன்னா அதில் என்னை யாருமே என்னை கூப்பிட்டு இது வரைக்கும் ஏன் இங்கே போய் நின்று ஃபோட்டோ எடுத்தீங்கன்னு கேட்குறதுக்கே இல்லை. ஏன்னா இது வந்து எங்கள் குடும்பம் வேறு, இந்த குடும்பம் வேறு. ஏன்னா நம்மெல்லாம் வந்து பார்ப்பவர்களாக நம்மளை கிண்டல் பண்ணுற அளவுக்குத்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம வீட்டிலே ஒரு சாவு நடந்தால் கூட சரி, துக்கத்துக்கு வந்து எத்தனை பேர் வந்தாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த சாவுக்கு வந்து எத்தனை பேர் வந்து வேடிக்கை பார்க்குறாங்க, யார் யார் வராங்கன்னு பார்க்கணும்னு அவங்களுக்கு பார்த்து கையை சேர்க்கிறது, செத்து போனது நம்ம வீட்டில் இழவு கொட்டுறது. எதுக்கு சொல்கிறேன்னா, அவ்வளோ கேவலமான நிலைமை. இன்னொரு பக்கம் பார்த்தா பெரிய நடிகர்கள் செத்தால் இப்படி, பெரிய சினிமா சம்மந்தப்பட்டவள் இறந்தால் இப்படி. சாதாரணமான ஒரு நாடகக்காரன் இறந்தார்னா நாதி கிடையாது, நமக்கு யாருமே நாதி கிடையாது. அதனால தான் மறைந்தவர்கள்னு ஒரு பக்கம் இருக்குது இந்த தூரிகை பத்திரிகையில். நான் சொன்னேன், மறைந்தவர்கள் போடாத, நினைவில் நிற்பவர்கள்னு போடுன்னு சொல்லி மாற்றினா அவங்க. ஏன்னா அவங்களாம் நினைவில் நிற்பவர்கள். சகோதரர் வாராகி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். ஏங்க கூப்பிட்டா தான் வருவீங்களா? என்ன யார் வாங்க, எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நம்ம வந்து நான் நடிகர் சங்கத்தின் நான் தலைவர் செயலாளராக இருக்கும்போதும் சரி, கமிட்டி உறுப்பினராக இருக்கும்போதும் சரி, அங்கே ஒரு ரூல் போட்டு வச்சுருந்தேன். இந்த சின்ன நடிகர்கள் ஒரு கூட்டமாக போகிறவங்க, ஒரு 50 பேர், 20 பேர், 40 பேர் போகிறவங்க, அங்கே வந்து ப்ரோக்ராம் கேட்டு போகிறவங்கெல்லாம் யாராவது வேலை இல்லாமல் சும்மா உட்காந்துருந்தா, தவறி யாராவது ஒரு நாடகக்காரனோ இல்லை சாதாரண சின்ன நடிகரோ இறந்துட்டா, அந்த சாவில் போய் அங்கே நிற்கணும். அதுக்கு நான் வந்து காசு கொடுத்துருக்கேன் இவங்களுக்கெல்லாம், எதுக்குன்னு அவங்களும் என்ன செய்வாங்க, போய் நிற்கணும்னா உனக்கு 2 நாள் நின்னாகணும். பாடி தூக்கிட்டு போகும்போது ஒரு கூட்டமாக போனோம்னு ஒரு மரியாதை இருக்கும், அப்போ தான் நடிகனுக்குன்னு சொல்லி செஞ்சேன், இல்லைன்னா அனாதையாக போவார்கள். அதுதான் சேலம் கணேசன் சொல்லுவார், ஒரு பெரிய நடிகர் அவர், அவர் சொல்லுவார், தம்பி சாகும்போது மட்டும் செகண்ட் சண்டேவை பார்த்து நான் சாகணும் தம்பின்னு. ஏன்னு கேட்பேன், அப்போ தான் இந்த பயலுக்கு இருப்பானுங்க, இல்லைன்னா ஒரு பயில இருக்க மாட்டான்.
தூக்கிட்டு போகும்போதே ஷூட்டிங் வந்துச்சுன்னா போட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவர் சொன்ன மாதிரியே என்ன ஆயிடுச்சுன்னா, ஆனால் நல்ல வேலை அவர் சொன்னதுனால தான் சட்டத்தை கொண்டாங்க. அவருடைய சாவுக்கும் இப்படித்தான் அத்தனை பேரும் போயிருந்தேன். நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் நமக்குள் தெரிந்து கொள்வதில்லை, அது ஒரு காரணம். இன்னொன்று, நம்ம கையில் வந்து நம்ம எப்போ கலைஞர்களாக மாறுகிறோமோ முதுகெலும்போடு இருக்க வேண்டும், எதிர்த்து போராட வேண்டும். எதுலேயுமே நம்முடைய உரிமைக்காக போராட வேண்டும், எல்லாத்துக்கும் போராடணும். அதனால தான் சொன்னேன், இந்த பத்திரிக்கை ஆரம்பிக்கும் போது சொன்னேன், கெட்ட பெயர் வந்து தான் தீரணும், நல்ல பேரே கிடைக்கணும்னு நினைக்காத சதீஷ்னு சொன்னேன். ஏன்னா கடவுள்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான், எனக்கு நல்ல பேர் கிடைக்கணும் எல்லாருக்கிட்டே. கடவுள் சொன்னான், எனக்கே ஒன்றும் வரம் கிடைக்கலடா, நான் என்னடா செய்கிறதுன்னு கேட்டேன். அது மாதிரி எப்படி நல்ல பேர் கிடைக்கும்? ஏன் சகோதரர் செல்வமணிக்கு இப்போ என்ன கெட்ட பேர் இல்லையே? எலெக்ஷனில் நிற்கும் போது ஒரு முறை ஒரு தவறான ஒரு செய்தியை எழுதியிருந்தார்கள். அவர்கிட்ட நான் போய் சொன்னேன், எவனாக இருந்தாலும் நான் விட மாட்டேன், எவனாக இருந்தாலும் ஒத்துக்க மாட்டேன். நான் அந்த எலெக்ஷன் டைமுக்காக ஒரு வார்த்தையை சொல்வது தவறு. எவ்வளோ உழைச்சிருக்கான் அந்த மனுஷன் கொஞ்சம் யோசிக்க வேணாம். இன்றைக்கி அந்த அந்த கட்டடத்துலலாம் லிஃப்ட் இருக்குது, மரியாதையாக போன ஒரு ஹால் இருக்குன்னா, அதுக்கு செல்வமணி ஒரு பெரிய தூணாக விளங்கிய பிற அல்லவா இந்த டைரக்டர் யூனியன் சார். நான் வந்து தேஃபில் கூட தான் நான் தலைவருக்கு நிற்கணும்னு தான் இருந்தேன். இப்போ சொல்லும்போது பார்த்தா செல்வமணி அவர்களை பேசும்போது வேறு ஒரு காரண காரியங்களுக்காக அவர் சொன்னார் சில விஷயம், நல்ல விஷயம் செல்வமணி வரட்டும்னு சொன்னார். ஏன்னா நமக்குள் தலைவர் செயலாளர் என்றது ஒரு சின்ன ஒரு போஸ்டிங், அது பேர் கொடுக்கப்பட்டது. இப்போ நான் கூட தான் டெபி யூனியன் தலைவர்னு எனக்கு பேர் கொடுக்கப்பட்டது, அவ்வளோதான். இப்போ கூட செல்வமணிகிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், ரெண்டு வருஷத்து தான், இதுக்கு மேலே நம்மளால் மாறடிக்க முடியாது, எல்லாம் இளைஞர்களாக வரணும் உள்ள, வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா எனக்கு வந்து எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. ஒரேடியாக முறைச்சிக்கிட்டே நின்று இருந்தால் யார்கிட்ட போய் முறைச்சிக்கிட்டு இருக்க முடியும்? நம்ம குடும்பமே ரொம்ப சின்ன குடும்பம், நமக்குள்ளேயே முறைச்சிக்கிட்டே இருந்தால் எப்போ வெளியே வர்றது? நல்லது கெட்டது தெரிந்து கொண்டு நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சகோதரர் ரத்தன் அவர்களுக்கு நானே தான் ஃபோன் போட்டேன், என்னை எப்படி இந்த டபு யூனியன் நிற்கும் போது ஜெயமணின்னேன், இந்த உடனே செல்வராஜ் இவங்களாம் வந்து இழுத்துட்டு வந்து நீங்கள் தான் தலைவராக நிற்கணும்னு சொன்னாங்க. கிழக்கு மேற்கு தெரியாது எனக்கு, ஆனால் இருந்தாலும் நம்ம நின்று கற்றுக்கிறது தானே, இது ஒன்றும் பெரிய கம்ப சூஸ்திரம் இதுன்னு. ஐநா சபையா என்னென்னா மக்களுடைய ஒரு சைக்காலஜியை புரிந்து கொள்ள வேண்டும், டபு யூனியனில் இருக்கிறவங்களுடைய சைக்காலஜி புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா இடத்துலையும் அப்படி தான், நடிகை சங்கத்துலேயும் அப்படி தான், நடிகனுடைய சைக்காலஜியை புரிஞ்சு கொள்ளணும். ஒரு செகண்ட் தான் ஈகோ வந்துடும் உள்ள. ஈகோ என்பது தன்னம்பிக்கை, தன்னம்பிக்கைக்கும் ஈகோக்கும் ஒரு கோடு தான் வித்தியாசம், அதனால் சொல்கிறேன். அதனால் இதெல்லாம் இல்லாமல் தூக்கி போடுங்க. நான் சகோதரர் செயலாளர்கிட்ட சொன்னேன், கதிர்கிட்ட சொன்னேன், எதையுமே மனசில் தங்க வச்சுக்காது. எப்படிண்ணா நீங்கள் சிரிச்சுட்டே பேசிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரோடையும்? நான் சொன்னேன், இந்த மனசில் வந்து இந்த அழுக்கை வச்சுக்காத, உள்ளே யாரை பற்றி யோசித்து வச்சுக்கிட்டு இருந்தாலும் அது அழுக்காகும், அந்த அழுக்கை தூக்கி வெளியே போடு. அழுக்கை தூக்கி போட்டால் ஃப்ரீயாக நம்ம இருக்கலாம். அதுக்காக சொல்கிறேன், இப்போ என்னை பார்த்து முந்தி சகோதர செல்வமணி கேளுங்க, எத்தனை மேடையில் பேசியிருப்பேன், ஊழல் ஊழல் நடிகை சங்கத்தில் சொல்லும்போதே நான் செய்யாத ஊழலாக போடான்னு சொல்லுவேன். இன்னும் இவர் ஊழல் செஞ்சேன்னு சொல்லுங்கள் சிரிப்பார் செல்வமணியெல்லாம், எப்படி என்ன என்ன நீங்கள் பாட்டுக்கு ஊழல், அட ஆமையாக வணக்கம் சொன்னால் வணக்கம் சொல்லாமல் இருந்தால் ஊழல், இதுதான் வித்தியாசம். வணக்கம் சொல்லிட்டா நல்லவர், வணக்கம் சொல்லனா ஊழல் தான், அது ஏதோ ஒன்று பிரச்சனையும் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் கவலையப்படக்கூடாது, நம்ம தொட்டிருந்தால் பயப்படணும், தொடலைன்னா கவலையப்படக்கூடாது, யாருமே நம்மளை தொட முடியாது அப்புறம். அதுக்காக சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் இப்பவும் எடுத்துங்க மனசுக்குள்ளே, நான் டபு யூனியன் தேர்தலில் நிற்கும் போது நம்ம இருக்கிறேங்கன்னு சொன்னாங்க, அதனாலேயே எல்லாம் அந்த பக்கமே போகல. எலெக்ஷனில் கொஞ்ச நேரம் இருந்தால் 4 மணிக்கெலாம் நான் பப்ளிக் மீட்டிங் போயிட்டேன் மதுரை அந்த இடத்துக்கு. ஏன்னா நம்ம இருந்தோம்னா, நம்ம இருந்தாலே தகராறு இருந்த காரணமே ராதாரவின்னு சொல்லுவாங்க, அதில் நான் இருந்துட்டேன்னா இன்னும் வெள்ளமாயிடும். நான் ஏன் இப்படிலாம் தகராறு பண்ணுறேன்னா, உண்மையிலே எதுக்கு இது ஒரு செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரு பேர் கிடைக்கிது, செஞ்சுட்டு போயிடுவோமேன்னு சொல்கிறது தான். ஏன்னா நான் வந்து ரொம்ப அடங்கிலாம், யாருக்குமே உண்மைக்கு மட்டுமே அடங்குவேன், என் தாய் தந்தையை மட்டும்தான் வணங்குவேன், அதுதான் நம்ம பிரின்சிபிள். நண்பனாக இருந்தால் நண்பராக இருப்பேன், என் தலைவர் கலைஞர்கள் சொன்னது மாதிரி எல்லாருக்கும் செருப்பாக இருப்பேன், தப்பு நடந்தாங்கன்னா நெருப்பாக இருப்பேன்,
அதில் வித்தியாசமே கிடையாது. யாராக இருந்தாலும் சரி, இப்போ கூட எனக்கு இந்த ரெப்ரசன்டேட்டிவ்லாம் மாற்றிருக்கோம். அது எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தூரிகை பத்திரிக்கை ஒரு பெரிய உதவியாக இருக்குது. இது மாதம் மாதம் வரத்துக்கு இவ்வளோ செலவாகும் அவ்வளோன்னு சொன்னாங்க. சொல்லும் போது தானு சார் வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். இப்போ சார் ரித்திஷ் அவர்கள் இருக்காங்க, அதுக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லுங்கண்ணே அப்படி இப்படின்னு கேட்டார் உதவி செய்வதற்கு. இப்போ நேற்று முந்தினத்தை நான் ஜீவோட நடிச்சிக்கிட்டு இருக்கும்போது இவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது, இவங்க எதுக்கு வந்தாங்க யூனியன் ஆளுங்கன்னு கேள்வி கேள்வி அப்படியே கேட்டு கேட்டு இப்படின்னு உடனே தூரிய இன்விடேஷன் ஒன்று கொடுத்துட்டோம். உடனே அவர் வந்து 60,000 ரூபாய் கொடுத்து விட்டார், உடனே கொடுத்தார். ராமநாதன் சார் வந்து இதுக்கெல்லாம் முன்னாடி 7,500 ரூபா உடனே அனுப்பிச்சி விட்டார். எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்களே நடத்திக்கிங்க, என் பக்கம் வராதிங்க. எங்கேயா ரொம்ப முடியலன்னும் போது சொல்லுங்கள், நான் வரேன், அந்த இடத்துல உங்களை காப்பாற்றுறதுக்கு வருவேன். ஏன்னா நீங்கள் அதை சிக்கலாக ஆகாமல் பார்த்துக்கணும். அதுதான் ஒரே ஒரு இடம் மட்டும் கொடுத்துருக்கோம் டெல்லி யூனியனில், அவ்வளோதான். மற்றபடி அவங்களுடைய கஷ்டம்தான். அந்த ரெண்டு பேருடைய ஒர்க்கு வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய ஒர்க்கு. அதுக்கு கொஞ்சம் பக்கபலமாக இருக்கக்கூடிய நம்ம கதிர் செக்ரட்டரி அவர்கள் பல வேலைகளை இழுத்து போட்டுக்கிறான். ஆனால் நல்ல விஷயம், கதிர்கிட்டையும் கூட சொன்னேன், டெய்லி தினத்தில் இப்படிடா தமிழை காப்பாற்று. இல்லை, ஏன்னா இங்கிலீஷ்லேயே தான் பேசுவான் நிறையா, அவன் நல்லா இங்கிலீஷ்லேயே பேசுவான். அது மெம்பர்ஸ் சில பேர் வந்து என்ன சார் அவர் இங்கிலீஷ்லேயே ஃபோர்ஸாக பேச, இங்கிலீஷில் ஃபோர்ஸாக இல்லைம்மா, நல்லா தான் பேசுனா ஃபோர்ஸாக தெரியும். ஏன்னா நமக்கு தெரியல இங்கிலீஷ், அதனால் தமிழ் டெய்லி தினத்தந்தி பேப்பர் இப்போ யூனியனில் புதுசாக வந்திருக்கிறது. தூரிகை பத்திரிக்கை ஆரம்பிக்கிறோம், ஆனால் தினத்தந்தி பத்திரிக்கை வாங்குகிறோம். ஏன்னா இவர் படித்து நல்லா தெரிஞ்சுக்கணுன்றதுனால. அதனால் தூரிகைன்னா இந்த அர்த்தம் என்னென்னா, தூரிகைக்கு ரொம்ப அருமையான பெயர். அது என்னென்னா, அது வந்து ப்ரஷ், அது ஆங்கிலத்தில் ப்ரஷ். அது அப்படியே எழுது ஒழுப்பெயின் பண்ணலாம், எது வேணாலும் செய்யலாம். ஆனால் எல்லாமே அந்த வரைகிறது மட்டும்தான் பார்ப்பாங்களே ஒழிய, அந்த எது வரைஞ்சதோ அந்த ப்ரெஷ்ஷை பார்க்க மாட்டாங்க. நம்ம பின்னணி குரல் கொடுப்பவர்கள் அப்படி தான், எல்லாம் பார்த்து பார்த்து ரசிக்கிறாங்க, நல்லா பேசியிருக்காங்க, நல்லா பேசியிருக்காங்க. கதாநாயகியை பாராட்டுகிறார்கள், கதாநாயகனை பாராட்டுகிறார்கள். ஆனால் தூரிகையாக இருந்தது நம்ம டப்பிங் யூனியன் சேர்ந்தவர்கள் தான், அவங்க யாருமே பேசுகிறதில்ல. அதனால தான் தூரிகைன்னு ஒரு என்ன பேர் வைக்கலான்னு போது நல்ல இதாக சொன்னாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நான் சவுதி அரேபியாவில் இருக்கும்போது, ஜெட்டாவில் இருக்கும்போது அந்த ப்ரோக்ராமில் அந்த மிமிக்ரி பண்ண பையன்கிட்ட ஆடியன்ஸ்லேருந்து ஒருத்தர் கேட்டார். அந்த பையன் யார், இந்த பாகுபலியில் நடித்த அந்த ஹீரோ பிரபாஷ், பிரபாஷ் மாதிரி பேசு, பிரபாஷ் மாதிரி பேசுங்கன்னு சொன்னாங்க. அந்த பையன் ஒன்று அப்படியே பேசினான், அப்படியே பிரபாஷ் மாதிரி தமிழில் அந்த தமிழ் படத்தில் வந்திருக்கு பேசினார். பேசி முடிச்சுன்னா மேடையில் போய் ஜனங்களுக்கு சொன்னேன், இப்போ அவர் பேசினார், அவர் மிமிக்ரி பண்ணார். அவருக்கும் சொல்கிறேன், இது வந்து பிரபாஸ் வாய்ஸ் இல்லை, அது எங்கள் டப்பிங் சங்கருடைய வாய்ஸ், சேகருடைய வாய்ஸ். அவனுடைய வாய்ஸ் தானே ஒழிய, சேகருடைய வாய்ஸ் தானே ஒழிய, பிரபாஸ் வாய்ஸ் அல்லன்னு சொன்னேன். அப்போ தான் அந்த ஊர் ஜனங்களுக்கு தெரிஞ்சுது. ஏன்னா பண்ணவன் நம்மாலே, அது பேர் வாங்கிட்டு போகிறது பிரபாஸ்ன்னு சொன்னாங்க. அது அவர் தெலுங்கில் பேசியிருக்கார், இதில் பேசலை, தமிழில் பேசலை அப்படின்னு நான் சொல்ல வேண்டியதாக இருந்தது. இருந்தாலும் அதே போல தான் நம்ம டபிள்யூ யூனியனுக்கு பின்னணி குரல் கொடுப்பவர்களுக்கு அவார்டு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க டெல்லியில். அப்போ நான் சொன்னேன், பின்னணி குரல் கொடுப்பவர்களுக்கு அவார்டு இல்லைன்னா ஏன் எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கு கொடுக்குறீங்கன்னு கேட்டேன். அவரும் பின்னணி குரல் தானே, அவருக்கு ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்டேன். இல்லை இல்லை இல்லை, அவர் பாடுறாரு இல்லைங்க, நல்லா இருக்காத மாதிரி நாங்கள் பேசுகிறோம் இல்லை. இல்லை இல்லை, நீங்கள் பேசி ஒரு ஆள் வாய் அசைக்கிறாங்களே அவங்களுக்கு கொடுக்க முடியாது, சிறந்த நடிகர்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடி சோமியாஜலு வாய் அசைச்சார், அவருக்கு சிறந்த நடிகர் பட்டம் கொடுத்தீங்களா இல்லையா, அது ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்டேன். அது எங்கே போனாலும் நான் கொஞ்சம் அந்த மாதிரி பிரச்சனையை பண்ணி, அப்புறமா அதனால் போன தடவை தான் முதல் முறையாக ஜூரி உடைய அவார்டுன்னு தனியாக யார் குரல் கொடுத்து டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக இருந்தாங்க பாருங்க. ஏன்னா முதல் மரியாதையில் ராதாவுக்கு பரிசு போனதே காரணம் அப்படி தான், ஏன்னா ராதிகா அவர்கள் பேசியதால். அதனால் நான் கேட்டது டப்பிங் ஆர்டிஸ்ட்னால் நம்ம பின்னணியாக பேசுகிறோம்ல, ஆண் பெண் கொடுக்கணும்னு தமிழ்நாடு அரசாங்கத்தில் கேட்ட மாதிரி கேட்டேன், மிஸ்இன்டர்பிரட் ஆகி சரி பேசுகிறவர்கிட்ட அவர் கேட்குறாரு பிள்ளைன்னு. ஜெயபாலனுக்கு கொடுத்தாங்க ஆடுகளத்தில், அந்த ஜெயபாலனுக்கு பேசுனது நான், ஆனால் அவார்டு கொடுத்தது ஜெயபாலனுக்கு.
ஜூரி அவார்டு கொடுத்தது. ஆனால் எப்படி இருந்தாலும் பிரேக் பண்ணிட்டோம், பாய அசைப்பவர்களுக்கும் பரிசு கொடுப்பாங்கன்றதை பிரேக் பண்ணோம். அதனால் அந்த பெருமையெல்லாம் நமக்கு உண்டு. ஏன்னா இது ரொம்ப நல்ல ஒரு லைன். இதை இயக்கம் சங்கத்தில் செயலாளராக இருக்கக்கூடிய நம்முடைய பெப்சி தலைவர் செல்வமணி அவர்களோட நான் டேட்டு கேட்டிருக்கேன். போய் அவங்ககிட்ட சொல்லி எங்கெங்கே நமக்கு சில சில தடைகள் வருகிறது, அதை அவர்கள் போக்க வேண்டும் அப்படின்றத சொல்லி இந்த டப்பிங் யூனியனை இன்னும் பெரிய அளவில் நம்ம எப்படி இருந்தாலும் நம்மளால் வசதியாக நடத்திக்கிட்டு கொண்டு இருந்தோமோ அதுபோல் அமைதியாக வசதியாக நடத்தி கொண்டு இருக்க வேண்டும். அதற்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்சாக இருக்கும். இது வரைக்கும் இந்த யூனியன்லையும் பத்திரிக்கை நடத்தலைன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியாது. டைரக்டர் யூனியனில் நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நடத்துறீங்க. இந்த யூனியனில் இது வந்து எல்லா யூனியனுக்கும் ஃப்ரீயாக அனுப்பணும்னு சொன்னேன், மெம்பர்ஸுக்கு ஃப்ரீயாக அனுப்பணும்னு சொன்னேன், ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு அனுப்புங்க, ஏன்னா எல்லோரும் தெரிஞ்சுக்குவாங்க எத்தனை பேர் இங்கே இருக்காங்க. இப்போ கூட நான் வந்து ஒரு 80-90 பேரை வாய்ஸ் எடுத்து இவங்கெல்லாம் பேசுவாங்கன்னு. நலிந்த நாடக நடிகர்கள், நலிந்தன் தான் சொல்லணும், ஏன்னா உடம்பே நலிஞ்சு போச்சு அவங்களுக்கு. வீட்லேயே தான் இருப்பாங்க, ஓட்டு போடுறதுக்கு கூட வர முடியாத அளவில் இருக்காங்க. அவங்களெல்லாம் வீட்டில் உட்காந்தே பேசக்கூடிய அளவுக்கு இப்போ வசதி பண்ணி கொடுத்துருக்கோம். அதை கொடுத்து அந்த அதுக்கு வந்து இன்டர்நெட்டில் இந்த செந்தில் அவர்கள் ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதை அங்கே உட்காந்து பேசுங்கன்னு சொல்லி இவங்களுக்கு வந்து இவங்கவுங்களாம் பேசுவாங்கன்னு சொல்லி ஒரு படம் எடுத்து அவங்களுக்கும் போட்டு இந்த சீடியும் கொடுத்துருக்கோம். நம்ம ஆளுங்க அவன் கூப்பிட்றான், 20 வேணும்னு கேட்டிருக்கான். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய், 100 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வேஷத்துக்கு பொறுத்த மாதிரி போய் பேசுங்கன்னு சொன்னால் 3 பேர் தான் நான் வரேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆளுங்களுக்கு இருக்கும் இருப்பார், ஐயோ ஐயோ. அதாவது தேடி போய் கூப்பிட்டு வரணுமா? சரி ரைட், ஏதோ ஒன்று செய்யுங்கப்பா, ஏதாவது ஒன்று செய்யுங்கப்பா. ஏன்னா பிழைப்பு இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வெறும் காடு கட்டுறதுக்கு காசு வந்தால் போதும், சந்தோஷப்படுவாங்க அவங்களாம். அதனால் ஏதோ ஒரு வேலை செய்யட்டுமேனு அதெல்லாம் நம்ம உருவாக்கி விட்ருக்கோம். அதுக்கெல்லாம் வந்து இந்த தூரிகை பத்திரிகை பெரிய ஒரு பெரிய உதவியாக இருக்கும். எந்த விதத்திலுமே பயஸ்டாக இருக்காது இந்த பத்திரிகை வந்து, பயஸ்டாக இருக்காது. ஒரு பகுதியினருக்கு மட்டும் புகழ்ந்து பாடுவதல்ல இது, எல்லாருமே இதில் சமமாக இருந்து ஏன்னா நடத்துறதுக்கு. அதனால தான் சொன்னேன், ஏன் சதீஷ் இவங்களெல்லாம் நான் செலக்ட் பண்ணேன்னா, ஏன்னா அவன் தான் இன்ட்ரெஸ்டோடு சொன்னான் இது பண்ணுவதற்கு ஒரு பத்திரிகை வேணும்னு சொன்னான். வேலை பின்னாடி கஷ்டம் இருக்குடான்னு சொன்னேன், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நிறையா இருக்குது, யூ பிளான் இட் அவுட்னு சொன்னேன். ஆனால் எப்படி இருந்தாலும் எங்களுடைய யூனியனுக்கு ஏதாவது ஒரு டொனேஷன் வந்தாகணும். ஏன்னா இவ்வளோ தூரம் எங்கள் பேரை யூஸ் பண்ணியிருக்க, அதெல்லாம் நாங்கள் வரமில்ல. நமக்கு கணக்கு வழக்கு பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு ஏதாவது டொனேஷன் அனுப்பணும்னு சொன்னேன். அதையும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார் சதீஷ் அவர்கள். அதனால் நல்ல முறையில் இதை நடத்துகிறாங்க. இந்த தூரிகைன்னு பேர் வச்சதுக்கு காரணம், முழு காரணமே என்னுடைய அன்பு சகோதரி இந்த மக்கள் டிவியில் பணிபுரியக்கூடிய யோகலட்சுமி அவர்கள். அந்த சால் இந்த பேரை சொன்னதே அவங்க தான். இந்த தூரிகைன்னு ஒரு நாள் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சாங்க. தூரிகைன்னு ஒன்று நான் உடனே மீனிங் தேட ஆரம்பித்தேன். தேட ஆரம்பித்தா ரொம்ப நல்லா ஆப்டாக இருந்தது இந்த மீனிங்கு, கொஞ்சம் போயிட்டிக்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி தூரிகைன்னு சொன்னோன்னே எல்லாருமே அக்செப்ட் பண்ணாங்க. அதுக்கு அந்த பெருந்தன்மை, ஏன்னா நான் அதில் ராயல்ட்டி கேட்காதீங்கன்னு சொல்லிட்டேன், ஏன்னா இதில் செலவெல்லாம் ஒன்றும் கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொன்னேன். அவங்க அதுக்காக இல்லை, நானும் ஒரு மெம்பராச்சே நம்ம யூனியனுக்கு, அதனால் நான் சொல்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, அதுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். நான் எங்கள் செக்ரட்டரியை கேட்டேன், ஏன் நிறைய கூட்டமாக கொஞ்சம் ஆளுங்களை கொண்டு வந்துருக்கலாமேன்னு. பெரிய விஷயம் என்னென்னா, தலைவரே அவர் என்னை பற்றி பெருமையாக சொன்னார், ஏன்னா நீங்கள் வந்துட்டீங்க, வந்தவுடனே எல்லாருக்கும் வேலை கிடச்சிருச்சுன்னு. அடப்பா, இப்படி தெரிஞ்சிருந்தால் வேலை கிடைக்காமல் இருக்கிறத வச்சுக்கலாமே இந்த ஃபங்க்ஷன் வரைக்கும் அது அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் வந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களுக்கு கூறி எல்லாருக்குமே வீடு தேடி வரக்கூடிய அளவுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். அந்த பத்திரிக்கை அடுத்த மாதத்திலிருந்து அது எப்படி அதில் அதுக்குள்ளே வர்றதுக்கு உண்டான வேலைகளை செய்வோம் என்று சொல்லி, இங்கே வந்து கௌரவத்துக்காக அத்தனை பேருக்குமே என்னுடைய நன்றிகள். இன்னைக்கு ராதாரவி அண்ணன் மீண்டும் இந்த சங்கத்துக்கு தலைவராக வந்தாரோ, உங்களுக்கு தேவையான எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது, கிடைக்குங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. இப்ப
அவர் பேசும்போது சொன்னார், நீங்கள் தலைவராக வந்தனால கூட்டத்துக்கு வர முடியல, எங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொன்னார். கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்படி ஒரு தலைவனை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். கூடியவர்கள் நடிகர் சங்கத்திலையும் வருவார். எனக்கு என்னன்னா, நான் பொறுப்பு வரணும்னு என்னைக்குமே ஆசைப்பட மாட்டேன். இப்படி பொறுப்பானவர்கள் பொறுப்புக்கு வரணும், நம்மளில் ஒருத்தர் வரணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுவேன். கண்டிப்பாக கூடிய விரைவில் நடிகர் சங்கத்துக்கு மீண்டும் வருவார். உங்களுடைய முயற்சியில் இந்த தூரிகை வெளியிட்டிருக்கீங்க, என்னுடைய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, இந்த பத்திரிக்கை வெளிவரதுக்கு எப்போ என்ன உதவி வேணாலும் நான் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். கண்டிப்பாக ஒரு நண்பரை நான் தனியாக பார்த்து அவருடைய பிரச்சனைகளை கேட்டு நான் அவருக்கு உதவி பண்ணி இந்த பத்திரிக்கை எப்பயுமே பெருமனண்டாக இந்த சங்கத்துக்கு நடத்திக்கிட்டு இருக்க என்ன தேவையோ நான் கண்டிப்பாக அவருக்கு செஞ்சு கொடுக்குறேன். இந்த புத்தகம் வெளியிடுறது வந்து ஒரு திரைப்படம் எடுக்கிறத விட பெரிய விஷயம். ஏன்னா திரைப்படம் வந்து ஒரு நாளோட முடிஞ்சு போயிடும், ஒரு நாள் பார்த்தோமா அதை பற்றி சரி நல்லன்னு சொல்லிவிடுவோம். ஆனால் அந்த புத்தகம் வந்து தொடர்ச்சியாக வரும்போது அதுக்கு உண்டான ஆட்கள் மட்டும் ரொம்ப கம்மி. அது பார்க்க சின்ன விஷயமாக தெரியும். ஏன்னா நான் டைரக்டர் சீன் நடத்துனதால ஏறக்குறைய ஒரு 10 நாள் 15 நாள் வந்து ஒரு ஒரு புத்தகத்துக்கும் நம்ம வந்து அது உட்காந்து வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும். சின்ன புத்தகம் சின்னதாக ஆக ஆக அதனுடைய வேலை வந்து அதிகமாகும். 4-5 பக்கத்தில் சொல்ல வேண்டிய விஷயத்த ஒரே பக்கத்தில் சொல்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அது மற்றவங்களை பாதிக்காத மாதிரி இருக்கும். அப்புறம் யூனியனில் புத்தகம் நடத்துறதுக்கு வந்து 100 பொண்டாட்டியோடு கொடுத்து நடத்துகிற மாதிரி அது வந்து. ஏன்னா ஒவ்வொரு மெம்பரும் தம் ஃபோட்டோ வரலன்மா, தம் பேர் வரலன்மா, ஏதோ ஒரு ஸ்டில் எடுத்து அந்த ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கும், அது வரும்போது அந்த ஃபோட்டோவில் நான் இல்லைன்மா, இது மாதிரி வந்து என்ன நண்பர்களை எதிரிகளாக்கும். சங்கமே வந்து நண்பர்களை எதிரிகளாக்கும், அது வேறு விஷயம். ஆனால் வந்து இந்த அதில் குறிப்பாக வந்து புத்தகம் வெளியிடும்போது அது உழைப்பு நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. அது உழைச்சி அந்த ப்ராடக்ட் வந்த உடனே அப்போ வந்து ஐயன் ஃபோட்டோ இல்லை, அது மாதிரியான விஷயங்கள் வந்து வரும். அதனால் வந்து இப்போது அது தொடர்ந்து சில நேரங்கள் தெரியாமல் புறக்கணிப்பிடுவாங்க, சில நேரம் தெரிஞ்ச நடக்கும். அது மாதிரி இல்லாமல் இந்த புத்தகம் வந்து எல்லோரையும் வந்து ரவிசார் சொல்லும்போது சொன்னார், எல்லா யூனியனுமே வந்து ஒரு ஒழுங்கமைக்கிற ஒரு விஷயமா இருக்கணும். நிச்சயமாக வந்து அந்த முயற்சிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம், சம்மேளனத்தின் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா நான் நிச்சயமாக நான் கூட வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்க முடியாது. ஏன்னா குடும்பத்தோடு நாங்கள் வந்து இன்றைக்கி யூரோப் போகிறோம். ஆக்சுவலாக ஒரு 25 நாள் நாங்கள் ஊரில் இல்லை. வழக்கமாக வரலன்னா பிரச்சனை இல்லை, இன்றைக்கி வரலன்னா பிரச்சனைன்னு பயந்து தான் நான் வந்தேன். ஏன்னா சினிமாவில் எனக்கு ஏற்பட்ட முதல் நட்பு வந்து ராதா ரவி சார். முதல் நட்பு நான் உதவி இயக்குனர் இருக்கும்போது அவர் ஒரு நடிகர், பெரிய நடிகர். அப்போ வந்து மனிதர்களாக மனிதராக, இவன் சின்னவன் பெரியவன் அப்படின்னு இல்லாமல் ஒரு அன்பாக வந்து அவர். அதனால தான் நான் வந்து ஏறக்குறைய 33 வருஷம் ஆகுது நான் வந்து அவரோட ஒர்க் பண்ண ஆரம்பித்து 33 வருஷம் ஆகுது. அதே இது நட்பு வந்து இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து நாங்கள் பயணிக்கிறோம். அதனால் அந்த நட்பு கடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வந்து சரி ஒய்ஃபிட்ட சொல்லி போய் ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குமா. ரவி சார்னா அவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க கொஞ்சம், ராதா ரவினா அவங்களுக்கு கூட கொஞ்சம் ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி எனக்கு வந்து அவர் வந்து. அதனால் வந்து நாங்கள் எப்பவுமே எந்த மேடையிலையும் வந்து எந்த காலகட்டத்திலையும் எதிராக நின்னதில்லை. சில நேரங்களுக்கு சில கருத்துக்கள் வந்து எதிராக நிற்கிற மாதிரி இப்போது சமீபத்தில் நடந்திருக்கு. அது வந்து ஒன்றும் அசு வில்லனே இல்லாமல் ஒரு சுச்சுவேஷன் எதிராக வரும் இல்லையா திரைப்படங்கள். சில இப்போ வரும் இல்லையா பாசமலர் இல்லை, யாரும் வில்லன் இல்லை, இருந்தாலும் சுச்சுவேஷன் எதிராக வர மாதிரி சில நேரங்களில் வரும். அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. உதவி பண்ண போய் அவங்க எங்களுக்கு இது பண்ணி அது மாதிரிதான் வரும். இப்ப சங்கத்துல வரும்போது என்னன்னா பெரும்பாலும் வந்து எதிரடி நேரடியான தகராறே வராது. அவங்களுக்கு உதவி பண்ணி அவங்களுக்கு கொண்டு போய் 2 பேட்சா பிரிஞ்சிருவாங்க. அப்புறம் நம்ம நம்பி வந்தவங்களை காப்பாற்ற வேண்டியதாயிடும். நம்பி வந்தவங்களை காப்பாற்ற போனது அவன் அடிச்சாதான் இவன் அடிக்க முடியுங்கிற ஒரு நிலை வந்துடும். அப்ப அவன் அடிக்கிறாங்க. இப்ப என்ன அடிக்கிறதுக்கு காரணம் என் மேல நான் கோபத்தில் இல்லை, விட்டால் அடிக்கணும். அப்ப என்ன அடிறாங்க அதனால நான் இதை உணர்ந்துகிட்டேன். சரி பரவாயில்ல, இது வந்து சரியாயிடும். ஏன்னா
விஷால ரிதீஷ் தான் கொண்டு வந்தார், நாங்க கொண்டு வரல. ராஜா ரவி தான் நாங்க கொண்டு வரணும். இதே இப்போ விஷால ரிதீஷ் அனுப்புறாரு, நான் பாதுகாக்கணும். நீங்க இதெல்லாம் யோசிச்சு பாருங்க, இப்படிதான் நடக்கும். ஏன்னா என்னை கொண்டு வரணும்னு நினைச்சவங்களே இந்த நான் சம்மேளனத்துக்கு நான் வர்றதாவே இல்லை. என்னை கொண்டு வரணும்னு நினச்சவங்களே நான் எதிர்த்து நிற்க வேண்டியதான் ஆயிடுச்சு. அப்போ சில நேரங்களில் வந்து அது சாணியாக தான் இருக்கும், ஆனால் பிடிச்சி புளியாருன்னு வச்ச பிறகு அது அது வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம சில நேரங்களில் சங்கங்கள் வரும்போது எனக்கு வந்து எந்த விதமான கருத்து வேறுபாடும் நட்பு ரீதியாக நான் வந்து இது வரைக்கும் லைஃப்பில் ஒரு நாலஞ்சு பேர் தான் நான் வந்து இவங்களை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன். நாலஞ்சு பேர் தான், ஏன்னா எனக்கு வந்து ஒன்று தான், ஒன்று நண்பன், ஒன்று எதிரி. இவ்வளோ தான் எனக்கு எதிரி, யாருமே கிடையாது. ஏன்னா எனக்கு எதிரி ஆகிறதுக்கு ஒரு தகுதி ஒன்று கொஞ்சம் பேருக்கு, அந்த தகுதி தான் வேணும். சும்மா எல்லோரும் எனக்கு எதிரி ஆகிட முடியாது, அதனால் நான் யாரும் எதிரியாக நினச்சிக்கிறதே கிடையாது. என்னை புரிஞ்சுக்கலன்னு தான் நினச்சிப்பேன், இவங்க என்னை புரிஞ்சிக்கல, புரிஞ்சிக்கும் போது எங்கள் நண்பர் ஆகிடுவாங்க அப்படின்னு. அதனால் இந்த மேடையில் இருக்கிற மாதிரி சுரேஷ் காமாட்சி வந்து என்னுடைய மிகச்சிறந்த சகோதரர். ஏன் அவர் அவர் ஏன் எனக்கு பிடிக்கும்னா, ஒரு படம் பண்ணுறார், சில சில கேரக்டர்ஸ்டிக்ஸாக அவர் எனக்கு பெருசாக தெரியாது. ஒரு 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 சண்டைக்கு எங்களோட வரார், ஒரு சண்டையில் ஒரு டைரக்டருக்கும் அவருக்கும் தகராறு, எங்கள் கூட வரார், வந்து சண்டையில் தான் எங்களை மீட் பண்ணுறாரு. ஆனால் அந்த வார்த்தையை வந்து காப்பாற்றுறாரு. ஒரு படம் பண்ணுறாரு, ஒரு டைரக்டர்கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து பிளட்ஜ் பண்ணி வாங்கி கொடுக்குறோம், அந்த படம் ரிலீஸ் பண்ணணும் கொடுத்துடணும், 10 லட்சம் கொடுத்தோம். நான் படம் ரிலீஸ் ஆகுது, ஏறக்குறைய 3 கோடி ரூபா லாஸு. நான் நினைக்கிறேன் இந்த படத்தை இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்க முடியாது, அந்த ப்ராப்பர்ட்டி ₹1 கோடி சொத்து. அப்போ வேறு தயாரிப்பாளர், வேறு மனிதனாக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் வேறு வரலாம் பேசி, இல்லை சார் எனக்கு 3 கோடி லாஸ் ஆகிடுச்சு நான் கொடுக்க மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அந்த ப்ராப்பர்ட்டியை திருப்பி கொடுத்தேன், 3 கோடி ரூபா லாஸ் ஆன பிறகு. அப்போ இவங்களாம் வந்து எதிர்க்க நிற்கும் போது என்னென்னா, இவங்கள சரியாக பயன்படுத்திக்கலன்னு தான் நான் நினைப்பேன். நான் இருந்தேனா அவங்களாம் என்னுடைய சிறந்த படைத்தலைவர்களையும் மாற்றிப்பேன். இப்போ சுரேஷ் காமாட்சிலாம் என்னோடய படையில் மிக சிறந்த ஒரு இதுவாக மாற்றிப்பேன். அவங்களும் புரிஞ்சிக்கிற தன்மை, இவங்க அவங்களுக்கு புரிஞ்சிக்காத தன்மை. இப்போ சொன்னார் இல்லைங்களா, நடிகர்கள் வந்து யூகோவோட உச்சம், அவங்களுக்கு வந்து அறிவை விட உணர்ச்சி தான் அதிகமாக வேலை செய்யும். அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து பெரும்பாலான விஷயங்களை நம்ம நடத்துகிறது அதிகம். ராதாரா விஷயம் நான் நடிகனாக எடுத்துக்கிறது இல்லை, ஏன்னா அவர் பாலிடிக்ஸ் பேஸ்டு வந்தவரால் அவர் முதல்ல இருந்தே அந்த பாலிடிக்ஸை பேஸ் பண்ணி தான் வருவார். அதனால் வந்து நான் ஒரு நடிகராக எடுத்துக்கிறது இல்லை. நடிகர்கள் பெரும்பாலும் என்னென்னா குழந்த மாதிரியே பார்த்துக்கணும். ஏன்னா நான் வந்து ஒரு நடிகை ஆர்டிஸ்டை கல்யாணம் பண்ணிக்கிதான் சொல்கிறேன், அவங்க வளர்ந்துக்கினே போகலாம், ஆனால் அவங்க குழந்தையாக தான் இருப்பாங்க, கடைசி வரைக்கும் குழந்தை தான் நடிகர்கள். அப்போ அவங்கள அதுபோல் தான் ட்ரீட் பண்ணணும். அதனால் வந்து இப்போ நடிகர் சங்கம், சாரி தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு நடிகர் தலைவராக வந்திருக்காரு. இதை வச்சு எது சிறப்பாக பயன்பட முடியும், இது வரைக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இல்லாத ஒரு உறவு நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம். அது நானாகவும் இருக்கலாம், விஷாலாகவும் இருக்கலாம், சில நேரத்தில் புரிதல் இல்லாததாக தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், புரிதல் இல்லாதால அந்த சின்ன இல்லை குரூப்பால் என்னோட ஆள் அவனோட ஆள் எப்படினாலும் பிரிஞ்சுக்கிறாங்க. இப்போ வந்து கரெக்டாக வந்து நல்ல வேலையாக வந்து இப்போது ரவி சார் வந்து ரத்னகுமாரை கொண்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சு ஒரு மேடையில் அவருக்கு வந்து ஒரு மாலை போட்டு சால்வை போட்டு ரெண்டு பேரையும் ஒன்றா அணைக்கும் போது இவங்கள வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுற குரூப்புக்கு வேலையெல்லாம் போயிடும். இப்போ அந்த குரூப்புக்கு வேலையெல்லாம் போயிடும். அவன் என்னென்னா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருந்தால் தான் இங்கே வேலை பண்ண முடியும். அந்த சங்கங்களில் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஆகிட்டாங்கன்னா அந்த வேலையே நடக்காது. ஏன்னா எனக்கு வந்து என்னென்னா இது என்னென்னா இப்போ டிரைவர் சுனி இல்லை, ரெண்டு பேர் பயங்கர சண்டை, செந்திலும் ராஜேந்திரன் சண்டை எங்கே 3 வருஷம் எங்கள் மண்டை உடஞ்சிது. ஒரு கட்டத்தில் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றான உடனே அந்த யூனியனே சிறப்பாகிடுச்சு, அங்கே எங்கள் இந்த துரோகிகள் எல்லாம் போயிட்டாங்க. அப்போது இது போன்ற எல்லாமே வந்து நல்லா இருந்தாங்கன்னா இந்த சினிமா நல்லாயிருக்கும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற எல்லாருமே நல்லவங்க தான், இதை புரிஞ்சுக்கிற தன்மை தான் கொஞ்சம் வேணும். அதுக்கு நாங்கள் ஒரு இணைப்பு பாலமாக இருக்க முயற்சி பண்ணுவோம். ஏன்னா ரவிசாரும் ரவி எல்லாரும் விட எனக்கு வந்து நான் பல நேரங்களில் வந்து இந்த மேடையில் தைரியமாக நிற்கிறேன்னா அது வந்து ராதா ரவி தான் காரணம். பல அவமானங்களை வந்து நான் சந்திச்சு இதெல்லாம் வந்து என் மனசில் போய் நிற்காததுக்கு காரணம் அவர் தான். பல நேரங்கள் சொல்லுவேன், ஆமாயா ஊழல் பண்ணேன், என்னையா பண்ணுவேன், ஆமாம் தப்பு பண்ண, என்னையா அவள் கூட போனேன், ஆமாயா என்ன பண்ண, என்ன வேணா நான் என்ன சொல்லு அப்படின்னு. அப்போ என்னென்னா இதையெல்லாம் எடுத்துக்கிட்டால் தான் நம்ம பாதிக்கப்படுவோம். இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டால் நமக்கு மென்டல் வந்துடும், இல்லை வந்து பைத்தியம் பிடிச்சிரும், இல்லை வந்து நம்ம சூசைட் பண்ணிக்கணும். இதெல்லாம் இல்லாமல் சொல்கிறவனுக்கு அந்த தகுதியே இல்லை, அவனெல்லாம் ஒரு மனுஷனாகவே மதிக்காதங்கிற மாதிரி ஒரு மனதைரியத்தை நான் வளர்த்துக்கிட்டது காரணம் ராதா ரவி சார் தான். அதனால தான் நான் வந்து இந்த யூனியனில் நான் வந்து எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணி, ப்ராப்ளங்களை சார்ட் அவுட் பண்ணி அதை ஈஸியாக கொண்டு செல்கிறதுக்கு அவரோட நட்பும் அவரோட பழக்க வழக்கமும் கூட வந்து எனக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த காரணம். நான் படம் பண்ண ஆரம்பித்தாவே முதல்ல டைட்டில் எழுதும்போதே ராதா ரவின்னு ரெண்டு பேரை எழுதிடுவேன், இருக்காரோ இல்லையோ அவர் வந்து. அது போன்ற ஏறக்குறைய 33 வருஷம் ஆயிடுச்சு இந்த நட்பு எங்களுக்கு தொடர்ந்ததே இருக்குது. அந்த நட்பின் அடிப்படையில் தான் இங்கே வந்திருக்கோம். இந்த நட்பு எல்லோரோடும் தொடரணுங்கிறதான் என்னோடய வேண்டுகோள்.
அது தயாரிப்பாளர் சங்கமாக இருக்கலாம், இல்லை வந்து ஃபெஃப்சியாக இருக்கலாம், இல்லை டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கலாம். இந்த திரைப்படத்துறை இப்போ வந்து என்னென்னா எல்லாரும் சேர்ந்துருந்தா, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், 45 நாள் ஸ்ட்ரைக்கு, 45 நாள் ஒரு ஸ்ட்ரைக்கில் ஒரு இண்டஸ்ட்ரி மூடி இருந்தால் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவன் தான் கவலைப்படுவான், அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கணும்னா சாப்பிடாம இருப்பான். ஆனால் இந்த 45 நாள் ஸ்ட்ரைக்கில் வந்து ப்ரொடியூசருக்கு லாஸ் இல்லை, வெளியிருக்கிற எஃப்எம் ரேடியோக்கு லாஸு, போஸ்ட் ஓட்டுறவனுக்கு லாஸு, தேட்டருக்காரனுக்கு லாஸு, எல்லாருக்கும் லாஸு, வேலை இருந்தால் தயாரிப்பார் லாஸு, ஸ்ட்ரைக் பண்ணால் தயாரிப்பார் லாபம். அது மாதிரியான இண்டஸ்ட்ரியாக இந்த இண்டஸ்ட்ரி மாதிரி இருக்குது. அதை வந்து ஒழுங்கு பண்ணி, ஆனால் சினிமா நல்லா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? 300 கோடி ரூபாயில் இருந்த வருமானம் இன்றைக்கி 3000 கோடி ரூபா மாறி இருக்குது. அந்த வருமானம் தயாரிப்பாளருக்கோ, தயாரிப்பாளர் தான் அங்கே, தயாரிப்பாளர் பணம் வந்தால் தான் அவங்க நமக்கு கொடுக்க முடியும். அந்த ஒரு ஒழுங்குமுறை இங்கே இல்லாததால் அது நான் இப்போ தயாரிப்பாளர் சங்கத்தை பேக் பண்ண நான் விருப்ப நான் அதுக்காக சொல்லலை. எந்த தயாரிப்பாளராக இருந்தாலும் யார் வந்தாலும் அதை ஒரு ஒழுங்கு பண்ணாங்கன்னா இன்றைக்கி 3 நாளில் அந்த படத்தோட கலெக்ஷன் எடுத்துட முடியும். 3 நாளில் மொத்த இதுவும் வந்து வந்துடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் அது வந்து அவர் தயாரிப்பாளருக்கு வந்து சேரலை, அவருக்கு நமக்கு கொண்டு வந்து கொடுக்க முடியல. இதை வந்து ஒழுங்கு பண்ணி யார் வேணாலும் வரட்டும், விஷால் இல்லை இப்போ சுரேஷ் காமாட்சி வரட்டும், இல்லை வந்து யார் வேணாலும் வரட்டும், ஆனால் இதை ஒழுங்கு பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா இது தயாரிப்பாளருக்கு மிகச்சிறந்த காலமாக மாறும். அது மாதிரி இன்றைக்கி இண்டஸ்ட்ரி இருக்குது. இன்றைக்கி வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம பாட்டு இப்போ ஸ்டண்ட் யூனியன் வந்திருக்காங்க, நம்ம பாட்டு 12 பாட்டு மேடையில் ஆடினதுக்கு சோனி வந்து 90 லட்சம் ரூபா நம்மகிட்ட பணம் வாங்கியிருக்கான். 12 பாட்டு, அந்த 12 பாட்டுக்கு மொத்தமாக எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்கன்னா வந்து 30 லட்சம் ரூபா கொடுத்துருக்கான். 30 லட்சம் ரூபா வந்து லைஃப் லாங் வாங்க நம்மகிட்ட கொடுத்துட்டு ஒரு ஸ்டேஜில் ஆடினதுக்கு 90 லட்சம் ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கான். இது மாதிரி எத்தனை வருஷம் ஆடினாலும் அவனுக்கு 90 லட்சம் ரூபா நம்ம கொடுக்கணும். அப்போ எத்தனை கோடி சம்பாதிப்பான் பாருங்கள். அந்த படம் எடுத்த 12 தயாரிப்பாளர் ரோட்டில் இருக்காங்க, ஆனால் ஒரு பாட்டை வாங்கின ஒரு கம்பெனி இன்றைக்கி வந்து 1000 கோடி ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. இந்த நிலைமை இல்லாமல் இதை உட்காந்து இதை தயாரிப்பாளர்களும் ஏன்னா சண்டையே போட்டுட்டு இருந்தால் அங்கே வந்து என்ன போகணும், போன உடனே சுரேஷ் காமாட்சி எப்படி மீட் சந்திக்கிறது, இல்லை ராதாரவி எப்படி மீட் பண்ணுறது, இதையே தலையோடு அங்கே போனால் எந்த வேலையுமே பண்ண முடியாது. அப்போ எல்லாரும் உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து எல்லாருமா சேர்ந்து பண்ணால் இந்த தயாரிப்பு நல்ல நிலைமைக்கு வரும். நமக்கெல்லாம் 1000 ரூபா 2000 ரூபா சம்மளம் கொடுக்குறது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. அந்த நிலையை மாற்றுறதுக்கு உண்டான முயற்சியை நீங்கள் பண்ணுங்கள். உங்களோட இருந்து நானும் ஒத்துழைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா எனக்கு பிடிச்ச விஷயம், சினிமாவை காப்பாற்றணும். சினிமாவில் வந்து நல்லா வந்தால் நானும் ஒரு படம் டைரக்ட் பண்ணலாம், எனக்கும் வந்து மறுபடியும் இன்னொரு கேப்டன். இப்போ எங்கே போனாலும் இப்போ நீங்கள் வேணால் ஃபிஃப்த் பிரசிடென்ட் சொல்லி மேலே போடலாம், ஆனால் உலகத்தில் நான் இப்போ நாளைக்கு போகிறேன், எனக்கு 25 நாள் ஊருக்கு போகிறேன், எந்த இடத்துல போனாலும் நான் வந்து கேப்டன் புரோவாரன் டைரக்டர் தான் எனக்கு மரியாதை தேவை, ஃபிஃப்த் பிரசிடென்ட் எனக்கு எந்த மரியாதையும் இல்லை. அப்போ நான் மறுபடியும் அந்த பேரை எடுக்கணுங்கிறது தான் என்னோடய நோக்கம். ஆனாலும் சினிமாவில் நம்ம இருக்கோம், இதையெல்லாம் ஒரு ஒழுங்கு பண்ணணும், ஒழுங்கு பண்ணால் நமக்கும் நல்லது இண்டஸ்ட்ரிக்கும் நல்லதுங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் குறைஞ்சபட்சம் நம்ம வந்து இதுக்கு உண்டான செயல் திட்டத்தை பண்ணிட்டுருக்கோம். இதில் சில பேருக்கு என் மேலே வருத்தம் வரும், ஆனால் அவங்ககிட்ட எல்லாரும் என் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். பர்சனலாக எனக்கு யார் மீது எந்த விதமான வருத்தமும் கிடையாது, எல்லாரையும் ஒன்று சேர்க்கணுங்கிற நோக்கம்தான். அது இந்த தூரிகையில் வந்து சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக நேற்று நீங்கள் மேடையில் பேசாமல் இருந்தால் இன்றைக்கி சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு இல்லாமல் போயிருக்கோம் ஒரு வேளை. ஏன்னா எப்படி ரவி சார் இப்படி பேசுகிறாருன்னா இன்றைக்கி அங்கே ஜெனரல் கவுன்சிலே, ஆனால் வந்து நம்ம டிரைவர் செந்தில் யூனியன் செந்தில் சொன்னார், இல்லை சார் ரவி சார் தான் நமக்கு பயங்கர சப்போர்ட், ஒரு நாள் வண்டி எடுக்க போயிருந்தேன், அப்போ வண்டியோ நீ மெம்பர் ஆயான்னு கேட்டார். ஆமாம் சார், மெம்பர்னால் வண்டியில் ஏறுவேன் இல்லாட்டி ஏற மாட்டேன், அது மாதிரி ஸ்ட்ராங் சப்போர்ட் ராதா ரவி சார்னு. அப்போது சில நேரம் இப்படி இருக்கிறவங்களுக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் நட்பாகவும் ஒன்றுங்கிறப்பாகவும் இருந்தால் இந்த சங்கமும் இந்த சம்மேளனமும் இந்த திரைப்படத்துறையும் நல்லாயிருக்கும். என்னால் ஆக வேண்டிய முயற்சிகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நிச்சயமாக ஒன்றிணைக்கிறதுக்கு நான் பாடுபடுறேன். தனிப்பட்ட முறையில் எனக்கு யாரும் நண்பர்கள் கிடையாது, யாரும் எதிரிகள் கிடையாது, சினிமா தான் என்னுடைய நட்பும் ஆக்கமும் வளர்ச்சியும் சினிமா தான். அந்த சினிமாவை காப்பாற்ற என்னாலான முயற்சியை பண்ணுவேன். தூரியை போல என்னுடைய பணியும் பின்னால் இருந்து தொடங்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.